இந்திய திரையுலகில் முன்னணி இயக்குநராக வளம் வந்துட்டு இருக்கிறவர் தான் இயக்குனர் சங்கர். பிரம்மாண்ட இயக்குனர் என பெயர் போன சங்கர் தான் ஒரு நடிகனாக வர வேண்டும் தான் முதல்ல எதிர்பார்த்திருக்காரு. இந்த நோக்கத்துலதான் எஸ் ஏ சந்திரசேகர் கிட்ட உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்காரு சங்கர். நான் நாளடைவுல நடிப்பை விட இயக்கத்தின் மீதுதான் அவருக்கு அதீத ஆர்வம் வந்தது. சங்கர் ஜென்டில்மேன் படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமானாரு. அர்ஜுன் ஹீரோவாக நடித்த அந்த திரைப்படம் 1993 ஆண்டு வெளியாகி பெரிய ஹிட் ஆச்சு. அதன் பிறகு காதலன், இந்தியன், ஜீன்ஸ், முதல்வன் தொடர் வெற்றிகளை கொடுத்து முன்னணி இயக்குநராக உயர்ந்தாரு சங்கர். வசூல் அளவிலும் விமர்சன ரீதியாகவும் அவரது திரைப்படம் பல வெற்றிகளை குவித்திருக்கு. அப்பொழுது கமல்ஹாசனை வைத்து இந்தியன் 2 படத்தை இயக்கிட்டு வரும் சங்கர் அதே வேளையில ராம் சரணை வைத்து கேம் சேஞ்சர் திரைப்படத்தையும் இயக்கிட்டு வராரு. இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் ஆகிய படங்களை இயக்கிவிட்டு அடுத்ததா சங்கர் முதல்வன் 2 படத்தை இயக்க இருக்காரு. ஆனா அத தமிழ்ல இல்லாம ஹிந்தியில முதல்வன் 2 படத்தை சங்கர் இயக்க போறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அர்ஜுனை வைத்து தமிழில் முதல்வன் படத்தை இயக்கி இருந்தாரு சங்கர். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. ஹிந்தியில் நாயக் என்ற பெயரில் அனில் கபூரை வைத்து இயக்கி இருந்தாரு சங்கர். நிகமாக அனில் கபூர் தான் நாயக் 2 படத்திலும் ஹீரோவாக நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுது. அனில் கபூர் தற்பொழுது பாலிவுட்ல அப்பா கேரக்டர்ல நடிச்சிட்டு வராரு. எனவே அவர் ஹீரோவாக நடித்தால் அது ஒர்க் அவுட் ஆகுமா என்ற சந்தேகம் இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்களுக்கு இருந்திருக்கு. மேலும் ஹிந்தியில எடுக்கிறதை காட்டிலும் முதல்வன் 2 படத்தை தமிழில் விஜயை வைத்து எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதே தமிழ் ரசிகர்களோட விருப்பமா இருக்கு. விஜயை வருடத்திற்கு ஒரு படமாவது நடிக்க ரசிகர்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. விஜய் சங்கர் கூட்டணியில முதல்வன் 2 திரைப்படம் உருவானா திரையுலகில புதிய வசூல் சாதனை படைக்கப்படும்.